ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன் வானில் ஒரு பெரும் வால் விண்மீன் தோன்றியது. அப்போது தஞ்சையை ஆண்ட சுந்தர சோழருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள். பட்டத்து இளவரசன் களம்பலவென்ற மாவீரன் ஆதித்த கரிகாலன் சேவூர் போர்க்களத்தில் பாண்டியர்களை போரில் வென்று வீரபாண்டியனின் தலையை வெட்டி வீழ்த்தினான். அக்கொலைக்கு பழி தீர்க்க வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள் சோழ நாட்டிற்குள் ஊடுருவினர். சோழ அரச வம்சத்தையே கருவறுக்க அவர்கள் சபதம் எடுத்தனர். அப்பொழுது இலங்கையை வெல்ல பெரும் கடற்படையுடன் சென்றான் இளவரசன் அருண்மொழிவர்மன். ராஷ்டிரகூடர்களை வெல்ல வடக்கே படையெடுத்து சென்றான் பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலன். தஞ்சையில் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார் அரசர் சுந்தர சோழர். அவர்கள் ஒவ்வொரையும் ஆபத்து சூழ்ந்தது. வானில் அந்த வால் விண்மீன் அரசரத்தம் வேண்டி நின்றது.
கிருஷ்ணகோட அரசன் கோத்திகன் உங்கள் காலடி. கோத்திகா, என்னால் மீண்டும் ஒரு நிராயுத பாணியை கொல்ல முடியாது. ஆதித்தா, என்னை கொல்லாமல் போகாதே. இரக்கம் காட்டி நீ கொல்லாமல் விட்டால் அது எனக்கு சாவை விட இழிவு, 100 மடங்கு இழிவு. ஆதித்தா, தவறு செய்கிறாய். உட்பட்ட யானைதான் புலிக்கு மிகப்பெரிய எதிரி. சோழ இளவரசர் ஆயத்த கரிகாலரை வணங்குகிறேன். வல்லவரையா, அதற்குள் குளித்து விட்டீரா? வெள்ளையாடை, தலையில் பூ, வாகை. போர் முடிந்ததும் அப்படியே குளித்து விட்டு கல் கல் கல்லழகருக்கு ஒரு பூஜை. அதான் பக்கத்திலேயே மதுசூதன பெருமாள் கோயில் ஒன்று இருக்குமே. உன் குருவாளி கொடு. இளவரசே, படையில் இருந்து நீக்க போகிறீர்களா? ஒரு கோழி கல் கொடுத்ததற்கு வாளை கேட்டேன் நண்பனே. நீ கடம்பூர் செல்ல வேண்டும். அரசே, பார்த்திபனுக்கு சோழ நாடு நன்றாக தெரியும். அவன் போகட்டும், நான் உங்களுடன் இருக்கிறேன். வரும் பௌர்ணமி இரவு கடம்பூர் சம்போரையர் மாளிகையில் நடக்கக்கூடாது ஏதோ நடக்கவிருப்பதாக உளவு செய்தி. நீ அங்கு சென்றது என்னவென்று அறிய வேண்டும். முடியுமா? பிறகு தஞ்சை சென்று சக்கரவர்த்தியிடம் நடந்ததை சொல்ல வேண்டும். என் தங்கை குந்தவை பழைய அறையில் இருக்கிறாள். அவளையும் சந்தித்து விவரத்தை சொல். சொல்லாமல் எங்கே போ? பயந்தே விட்டு
பனைமரக்குடியை பார்த்தால் தெரியாதா? பெரிய பழுவேட்டரையர் இப்படி யாரிடமும் கேட்காதே, கட்டி வைத்து அடித்து விடுவார்கள். செம்பா அமைதியாரு. டேய் முட்டாள், உன் தலைக்குள் இருக்கும் மண்ணையும் சேர்த்து தாண்டா அளந்திருக்கிறார். ஓஹோ, என் தலைக்குள்ள மண்ணா? உன் உடம்பு முழுக்க மண்ணு, திருட்டு மண்ணு, திருமண்ணு. கிராமத்தை பார்த்தால் 50 சட்டிகளை அடுக்கி வைத்தது போல இருக்கிறது. டேய் பெருமாளை பத்தி சொல், ஆனா என் நாமத்தை பத்தி சொன்ன உன் நாக்கை அறுத்து விடுவேன். 6 சாஸ்திரங்களையும் உள்ளே வைத்திருக்கும் ஆழ்வார் கடியான் நான். ஓ, எங்கே? தொப்பைக்குள்ளையா? அங்கே 600 அப்பம் தான் இருக்கும் போல இருக்கிறது. டேய் என்ன தொப்பை பத்தி மட்டும் சொல்லாத, சாம்பல் பானை, கறி பானை. நீ போட மண்ணு போட்ட, அந்த மண்ணா அந்த ஒன்று தடி கடவுளை விட கொஞ்சம் பெரிய கடவுள். பெருமாளே, ஏய் வைஷ்ணவரை வெட்டுகிறாரே! டேய், நான் ஒரு வீர வைஷ்ணவன். வீர வைஷ்ணவன் தெரிகிறது, பார்த்தாலே தெரிகிறது. இப்பொழுது சொல்லும், யார் பெரியவர், சிவனா விஷ்ணுவா? என் மேல் இருக்கும் வரைக்கும் நீர்தான் பெரியவர், நீரே பெரியவர். எழுந்துறியா? நீங்கள் அடிக்கிறதை பார்த்தால் அறிவானவர் போலதான் தெரிகிறது. நீரே சொல்லும், விஷ்ணு பெரியவரா, சிவன் பெரியவரா? நானே இருவரையும் வணங்கி கேட்டு பார்த்தேன். இருவரும் ஒரே உயரம்தான். பிரம்மாவிடம் சென்று நேரில் கேட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயில மண்ணே என்ன. ஐயோ, வேண்டாம். 24 போர்களில் 64 விழுப்புண்களை பெற்ற ஆவீர சோழர் குலம் காக்கும் தேவர் நிதியமைச்சர் பெரிய பழுவேட்டரையர் வருகிறார். பெரிய பழுவேட்டரையர் தெரியும். பல்லக்கில் யார் வருகிறார்கள்? சோழ நாட்டையே பழுவேட்டரையர் ஆட்டி வைக்கிறார். அவர் இளம் மனைவி அவரே ஆட்டி வைக்கிறார். அவள் பேரு நந்தினி. பழுவூருக்கே அவள் தான் அரசி. தம்பி நில்லு, ஒண்ணு கேட்கலாமா? அங்கே நானே போக வேண்டும். வழிபடையா, சம்புவரையர் மாளிகையில இன்றைக்கு பெரிய விருந்து நடக்கிறது. பழுவேட்டரையரும் அங்கேதான் போகிறார். இன்றைக்கு ஆட்டம் பாட்டம் பூத்து எல்லாமே இருக்கிறது. தேவராளனின் ஆட்டம் பாட்டம். ஒரு வேலைக்காரனாக என்னை அழிச்சிட்டு போக முடியுமா? ஒரு நல்ல வேலைக்காரனாகவே இருக்கிறேன். சரி சரி தம்பி, வேற எதுவும் வேண்டாம். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன? அந்த பல்லக்கில் இருக்கும் பெண்ணிடம் ஒரு ஓலை கொடுக்க முடியுமா? தொப்பை இருக்கும் அழகில் காதல வாயுதான் வரும். செம்பா கிளம்பு. அம்மா ஒரு தொப்பை இழியவேன். போகிறாய் கோட்டை முன்னாடியே உன்னை தடுத்து விடுவார்கள். கூட்டிட்டு நாசமா போனே, சாமியார் வேசம் போட்டுக்கிட்டு பொம்பளை கிட்ட என்னடா விளையாட்டு? அம்மா தாயே, அட போயா, ஆளும் குடுங்க. நாராயணா, வல்லவரையன் வந்தியத்தேவன். வல்லம் என்பது என் ஊர், அரையன் எனக்கு அளித்த பட்டம்.
யாரோ வந்தியறையன் வல்லவத்தேவன் என்கிறான். யாரானாலும் உள்ளே விடாதே. கோட்டை வாசலை மூடும்படி ஆணை வந்து விட்டது. உங்கள் இளவரசர் கந்தமாறன் என் நண்பன். நாங்கள் இருவரும் ராஷ்டிரகூட போரில் இணைந்து போரிட்டோம். இளவரசருடன் 2 லட்சம் பேர் சேர்ந்து போரிட்டனர். 1000 கழுதிகளும் சேர்ந்து போரிட்டனர். அதில் இந்த கழுதையும் ஒன்றா? ஏய் குதிரை விடப்பா, குதிரை விடப்பா, நான் போகிறேன். பாரடா கழுதைக்கு கோபத்தை பாரடா. செம்பா வா. வெளியே அரண்மனை வாசலில் கலவரம் செய்தவன் இவன் தானே. யார் இந்த பையன்? இவன் என் தோழன் வானர் குலத்தில் அவரசன் வந்தியத்தேவன். வானர் குலமா? ஆம். எந்த படையில் இருக்கிறாய்? நான் ராஷ்டிரகூட போரில் கரிகாலருடன் இணைந்து போரிட்டேன். ஆனால் இப்பொழுது படையில் இல்லை. இதோ இங்கே இருக்கிறேன், உங்கள் முன்னே. தங்களுக்கு 64 விழுப்புரங்கள் இருக்கிறதாக சொன்னார். நம்ப முடியவில்லையா? எண்ணி பார்க்கிறாயா? எண்ணி எண்ணிதானே வளர்ந்தேன். உங்கள் புகழை என்ன அதன் ஆளே இல்லை. வாயுள்ள பிள்ளை, பிழைத்துக் கொள்வாய். போய் தேவரால நாட்டம் பார். I didn't get a question.
சுந்தர சோழர் எப்படி சக்கரவர்த்தி ஆனார்? 24 ஆண்டுகளுக்கு முன் அரசராக வேண்டியவர் கண்டராதித்தர் அகால மரணம் அடைந்தார். ஆகவே அவருடைய தம்பியின் மைந்தன் சுந்தர சோழர் அரசரானார். தானாக ஆகவில்லை, நாம் அனைவரும் சேர்ந்து அவரை அரசராக்கினோம். நம் கைகளால் அவருக்கு முடிசூட்டினோம். ஏனென்றால் கண்டராதித்தரின் மகன் மதுராந்தகன் அப்போது சிறு குழந்தை. சிற்றரசர்களே, கண்டராதித்தரால் சுந்தர சோழருக்கு கடனாக கொடுக்கப்பட்டது சோழ நாட்டு மணிமுடி. மதுராந்தகன் வளர்ந்த பின் அதை அவர் திரும்ப கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் சுந்தர சோழர் தனது மூத்த மகன் ஆதித்த கரிகாலனுக்கு பட்டம் கட்டினார். அப்போது மதுராந்தகர் வளர்ந்து விட்டிருந்தார். அவரிடம் அரசால விருப்பம் உண்டா என்று கேட்கவில்லை, நம்மிடமும் கேட்கவில்லை. யாரிடமாவது ஆலோசனை கேட்கப்பட்டதா? யாரிடமும் யோசனை கேட்கப்படவில்லை என்பதே தவறு. செம்பியன் மாதவியிடமும் குந்தவி தேவியிடமும் யோசனை கேட்கப்பட்டதே. சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கி நிற்கும் சிற்றரசர்களை கேட்காமல் அரண்மனை பெண்களிடம் கேட்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எல்லாம் சிரிக்கிறீர்கள். மன்னிக்க வேண்டும், எனக்கு ஒரு ஐயம். இந்த ஐயம் இங்கு பலருக்கும் உண்டு. உங்கள் ஐயத்தை மட்டும் கேளுங்கள். சுந்தர சோழர் பெண்களின் பேச்சை கேட்டு நடந்தார் என்றால் நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீர்கள்? அரசு விவகாரத்தில் கூட இளையராணியிடம் கருத்து கேட்கிறீர்களா? வணங்காமுடி, என்னை பேசு. யார் மீது பழி சொல்கிறாய்? பழியல்ல, இப்படி ஒரு அரசியல் பேசும் இடத்தில் கூட பழுவூராணியின் பல்லக்கு ஏன் வர வேண்டும்? என்ன இடமா இருக்கீங்க? நியாயமான கேள்வி, பதில் சொல்ல நான் கடமைப்பட்டவன். ஆனால் இந்த கூட்டம் முடியும் வரை பொறுத்திருக்கலாம் அல்லவா? பழுவேட்டரையரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வருவது சரியா? இளையவரின் பேரர் ஆதித்த கரிகாலன் பட்டத்துக்கு வருவது சரியா? எது சோழ நாட்டின் ஆட்சி முறை? கண்டராதித்தரின் புதல்வர் மதுராந்தகனே மூத்தவர், அவருக்கு அரசை அளிப்பதே முறை. இதற்கு சுந்தர சோழர் ஒப்புக்கொள்வாரா? நீங்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டால் சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ள செய்வது என் பொறுப்பு. இதில் மதுராந்தகரின் கருத்து என்ன? நாடாள்வதில் விருப்பம் இல்லாமல் சிவபக்தராகிவிட்டார் என்கிறார்களே. நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் அளிக்கிறேன். வணங்கா முடியாரே, உங்கள் சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறேன். இளவரசே, வெளியே வாருங்கள். உங்களுக்கு முடிசூட்ட காத்திருக்கும் சிற்றரசர்களை சந்தியுங்கள். கண்டராதித்த சோழரின் மகன், சோழ மணிமுடிக்கு உரிமையாளன், உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறேன். நீங்கள் அனைவரும் தான் எனக்கு துணை. ஐயோ, படகை விடப்பா! அந்த துஷ்டனுடன் நான் வரமாட்டேன். அவன் அடுத்த படகிலே வரட்டும். எடு உமைத்தான். தம்பி, குதிரையை புடி. ஏ தொப்பா! ஏய் தம்பி, நாக்கு பத்திரம். தொப்பை என்று கூப்பிட்ட போதுதான் திரும்பி பார்த்தாய். நாராயணா, ஏ இரப்பா, நானும் வருகிறேன். ஏய் படகை எடுங்கப்பா. எங்கே பயணம்? ஸ்ரீரங்கத்தில் அக்காரபடிசல் சாப்பிட. உமக்கு எது கதெல்லாம்? இந்த பித்த உடம்பை வைத்து மதில் சுவர் மேல் தொற்றி ஏறுகிறீர்கள். கீழே விழுந்தால் கல்லுப்பானை போல் உடைந்து விடாது. மதில் மேலேயா? யாரு? நானா? ஓய் நம்பி, நான் உன்னை இந்த ஆற்றல் தூக்கி போடாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த வைணவம், பக்தி, நாமும், பாசுரப்பாடு, இதெல்லாம் வெறும் வேஷம் தான். அபச்சாரம், அபச்சாரம்! நான் ஆழ்வார்களின் அடியாருக்கு அடியான். அடியாரே, காவேரியில் நிறைய முதலை இருக்கிறது. புளியோதரை சாப்பிடும் பயணவன் என்றால் ரொம்ப பிடிக்கும். என்ன ஏதாவது செய்தால் பெருமாள் உன்னை சும்மா விட மாட்டார். முதலை 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 முதலை. நேற்றிரவு கோட்டை சுவர் மேல் என்ன செய்து கொண்டிருந்த? கோட்டை மீதா? நானா? நானே வா. சொல்லுகிறேன், சொல்லுகிறேன்.
உன்னை தேடித்த வந்தேன். என்னை தேடி? ஆமா ஆமா, கோட்டைக்குள் விட மாட்டேங்கிறார்கள். எனக்கு என்ன, உன்னை போல வாழ்வித்தியா தெரியும், பாசுரம் தான் தெரியும். அதை கோட்டை முன்னாடி நின்று பாருங்கள், அடிவயத்திலே மிதிக்கிறார்கள். அதனால் தான் குறவை கூட்டை பார்க்கலாம் என்று மதில் மேல் ஏறினேன். எங்க பார்த்தேன், தேவராளனின் பின்பக்கம் மட்டும்தான் தெரிஞ்சது. ஒன்றாய் கூடியிருந்தார்கள், ஏதோ பூஜை நடப்பது போல இருந்தது. இந்த வாழையெல்லாம் உருவி நீட்டி அங்க என்ன நடந்தது? நீ எதுவும் பார்க்கவில்லையா? நான் எதுவும் பார்க்கவில்லை. நீ ஏதாவது பார்த்தாயா? அது ஏதோ பூஜை. அதை விடு, பல்லக்கில் போன பெண்ணு முக்கியா? எதற்காக ஓலை கொடுக்க சொன்னே? ஓலையா? ஓ ஓலை, அது ஒரு பனையோலை. இதுக்கு மேல் நீர் உள்ளே போனால் நான் மீனாகி விடுவேன். பழைய அறையில் ராமநாதபட்டரின் வீடு எங்களுக்கு அடுத்தது. ஒரு நாள் படித்துறையில் அவரது சின்ன பெண் குழந்தையை கண்டெடுத்தார். அவளுக்கு நந்தினி என்று பெயர் வைத்தார். அவளும் என் சகோதரியைப் போலத்தான் வளர்ந்தாள். அவள் ஆண்டாளைப் போல் சிறந்த பக்தியாக இருப்பாள் என்று நம்பினேன். ஆனால் ஒரு நாள் இரவோடு இரவாக அவள் வீட்டை விட்டே சென்று விட்டாள். அதன் பிறகு பழுவேட்டரையரின் மனைவியாகத்தான் நான் அவளை பார்த்தேன். அதற்கப்புறம் கூட நான் அவளை பார்க்கவில்லை. அதனால்தான் ஓலை கொடுக்கலாம் என்று சென்று வந்தேன். என்ன ஓலை? கிருஷ்ண பகவான் அவளுக்காக காத்திருக்கிறார் என்று. கையும் காலும் இருக்கிறது, ஏதாவது செய்ய வேண்டாம். யார் நீங்கள் சொல்லுங்கள், யார் நீங்கள்? மன்னிக்க வேண்டும், நீங்கள் பழுவூர் இளையராணி தானே? உண்மையை சொல்லுங்கள், எதற்காக பல்லக்கின் மீது குதிரையை கொண்டு வந்து மோதினீர்கள்? தம்பி விடு, மன்னிக்க வேண்டும். தேவி, ஆழ்வார்க்கடியான் உங்கள் சகோதரரை போன்றவர். அவர்தான் உங்களை பார்த்து சில விஷயங்கள் சொல்ல சொன்னார். நீங்கள் ஆழ்வார்க்கடியானின் நேவலனா? இல்லை தேவி, நான் ஆதித்த கரிகாலர் நண்பன். அவர் சொல்லித்தான் தஞ்சை செல்கிறேன். கரிகாலரா? ஆம், அவருடன் நின்று போர் புரிந்தவன். சரி, நடுவழியில் நின்று பேச வேண்டாம். இந்த பல்லக்கு தூக்கிகளில் ஒற்றர்கள் உண்டு. நாளை என் அரண்மனைக்கு வாருங்கள். இந்த கனியாழியை காட்டினால் உள்ளே விடுவார்கள். தஞ்சை கோட்டையை பார்த்தாயா? வல்லத்தில் நாமும் ஒன்று கட்டுவோம். கழுதை வேட்டில் நேரம் ருசி உனக்கு, என் முகத்தில் முடிக்காது. போ, உட்கார தம்பி. வீரர்கள் மிதித்தால் சொர்க்கம் உண்டோ? இங்கு வேலைக்கார படையை தட்டி கேட்க ஆளே கிடையாது. இவர்களெல்லாம் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மெய்க்காவலர்கள் தானே? ஆமாம், இப்போது பழுவேட்டரையரின் பொய்க்காவலர். போன திங்கள் இதே இடத்தில் ஒரு பையன் இதை சொன்னான். பாவம், நல்ல பையன். நீ யார்? தளிகுலத்தார் கோயில் பூக்காரன், பெயர் சேந்தனமுதன். சேந்தா, நான் உடனே சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டுமே. மடபல் மடபலியில் புளியதரை தருகிறேன், தின்று விட்டுப்படும். சோழ சக்கரவர்த்தியை பார்க்க நீர் யார்? பாண்டிய சக்கரவர்த்தியா? அது என்ன ஓலை? பாடல் எழுதுவதற்கு.
மை வைத்திருக்கிறாயா? சோழ வரலாற்றை மாற்றி எழுத போகிறேன். கோட்டை வாசல் மூலம் உள்ளே செல்ல வேண்டும். வருகிறேன். அது நடக்காது. போலே கூடு. இதோ என் குதிரை மீது பந்தயம். நான் உள்ளே சென்று மீண்டு வந்தால் குதிரையை மீட்பேன். இல்லை என்றால் நீயே வைத்துக்கொள். நீ கெட்டிக்காரன் தான். உன் குதிரையை பத்திரமாக பார்த்துக் கொள்ள ஒரு பந்தயமா? கோட்டைக்கு பின்னால் தலிகுலத்தார் கோயில் பக்கத்தில் என் வீடு. உன் பெயர் என்ன? சொல்லவில்லை. உன் பெயர் என்ன? கதிர்வேலன். ஐயா, நான் பழுவேட்ட பெயரை சொல்லவில்லை. என் வண்டி பழுதாக்கி விட்டது என்று தான் சொன்னேன். பாண்டிய ஒற்றன் தானே நீ? யாரோ யாரோ தவறாக கோரிவிட்டார்கள். அரசே, அரசே! பனைமரம் முத்திரி மோதிரத்தை காட்டி கோட்டைக்குள் நுழைய பார்த்தான் அரசே. விடப்பா, தளபதி, நான் காஞ்சியிலிருந்து வருகிறேன். இளவரசர் ஆயத்த கரிகாலன் சக்கரவர்த்தி கோலை கொடுத்து அனுப்பினார். ஐயா, ஓலை சக்கரவர்த்திக்கு. அது இளைய பிராட்டி. புதிய செய்தி ஏதும் இல்லை. இதை நானே சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விடுகிறேன். இல்லை, சக்கரவர்த்தியிடம் நேரில் கொடுக்கும்படி. என்னிடம் நம்பிக்கை இல்லையா? இல்லை இளவரசர் ஆதித்தர் அப்படி உன்னிடம் சொல்லி அனுப்பினாரா? இல்லை, இளவரசர் அப்படி சொல்லவில்லை. உங்கள் அண்ணன் பெரிய பழுவேட்டையர் தான் அப்படி சொன்னார். பெரியவரை பார்த்தாயா? இங்கே வழியில் கடம்பூர் சம்போரியர் மாளிகை. கடம்பூரிலா? அவர்தான் இந்த முத்திரை மோதிரத்தையும் கொடுத்தார். இதை ஏன் முன்னரே கூறவில்லை? சொல்ல விடவில்லை. இவனை சக்கரவர்த்தியிடம் அழைத்து செல்லுங்கள். ஐயா, மோதிரம். பாண்டியம் சேரமும் ஈழமும் கொண்ட திருபுவன சக்கரவர்த்தி சுந்தர சோழ தேவர் வாழ்க. நான் வல்லவரையன் வந்தியத்தேவன். இளவரசர் ஆயத்த கரிகாலரின் நண்பன். இளவரசர் என்னை அனுப்பினார். கரிகாலர் காஞ்சியில் பொன்மாளிகை கட்டியிருக்கிறாராம். தாங்கள் இருவரும் அங்கு வந்து சில நாட்கள் தங்க வேண்டுமா? மன்னிக்க வேண்டும் அரசே, இது நானே எழுதிய ஓலை. உங்களை பார்க்க அனுமதி பெற எழுதியது. ஆதித்த கரிகாலர் தான். நீர் கரிகாலரின் தூதுவன் என்று எப்படி நம்புவது? இதைத்தான் நானும் அவரிடம் கேட்டேன். என் தந்தை சக்கரவர்த்தி அதை தெரிந்து கொள்வார் என்று சொன்னார். கடம்பூருக்கு சென்று அங்கு நேரில் கண்டதை அப்படியே உங்களிடம் சொல்ல வேண்டும் என அனுப்பினார். கடம்பூரிலா? அரசே, சோழ குலத்திற்கே ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. சோழ நாட்டை காக்க வேண்டியவர்களே அதை அழிக்க சதி செய்கிறார்கள். சதியா? என்ன சொல்கிறாய் அரசே? கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் பெரிய பழுவேட்டரையர் தலைமையில் சிற்றரசர்கள் ஒன்று கூடி சோழ நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற திட்டமிட்டார்கள். அவர்கள் ரகசியமாக கூடுவதை அறிந்து இளவரசரை என்னை இங்கே அனுப்பினார். இதை கரிகாலனிடம் சென்று ஏன் நீ சொல்லவில்லை? அவர்தான் அப்படி உத்தரவிட்டார். நடக்கக்கூடாது நடந்தால் முதலில் சக்கரவர்த்தியிடம் சொல், பின் இளைய பிராட்டியை சந்தித்து அவரிடமும் சொல் என்று ஆணையிட்டார். கரிகாலனுடன் போர் புரிந்தவன்? ஆமரசே, ராஷ்டிரகுட போரில் எம் இளவரசுடன் தோளோடு தோல் என்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த வாளை கொண்டு போரிட்டாயா? இல்லை அரசே, இந்த வாள் கரிகாலருடையது. இந்த பயணத்திற்காக நான் கிளம்பும் போது என் குருவாளை எடுத்துக்கொண்டு இதை எனக்கு கொடுத்து அனுப்பினார். இது என் பட்டறையில் செய்தது. நான் அவனுக்கு கொடுத்தது. உன்னை அடையாளம் காட்ட உன்னிடம் கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறான். அரசே, நீங்கள் அவசியம் என்னுடன் காஞ்சிக்கு வந்துவிட வேண்டும். இங்கே உங்களுக்கு பெரிய அபாயம். அபயம்? அபயம் என்று உங்களை நாடி வந்தேன். சக்கரவர்த்தி தாங்கள் தான் எனக்கு அபயம் அளிக்க வேண்டும். புகழ்பெற்ற பழைய வானர் குலத்தில் இன்று நான் மட்டுமே எஞ்சியிருக்கிறேன்.
எங்கள் பழைய அரசில் ஒரு சிறு பகுதியாக எனக்கு திருப்பி கொடுத்து அருள் புரிய வேண்டும். மன்னிக்க வேண்டும் அரசே, அறியாமையில் இத்தூதன் மிக அருகில் வந்துவிட்டான். தளபதே, இவன் ஆதித்தனின் நண்பன், என்னை காஞ்சிக்கு அழைக்கிறான். கோட்டை தளபதி ஓலையை பிரித்து படித்து விட்டார் அரசே. நாளை மறு ஓலை அனுப்ப சொல்கிறேன். இவன் நம் விருந்தாளி, இவனுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நான் கவனித்துக் கொள்கிறேன் தாயே. அரசே, வாளை திருப்பி கொடுக்க வேண்டும். நன்றி தாயே. விருந்தினர் மாளிகை எங்கே இருக்கிறது? இதோ வந்து விட்டது. அழகான மாளிகை, சுகமாக தூங்கலாம். ஓஹோ, வேலை தவறாமல் சாப்பாடு. எனக்கு மாளிகை எல்லாம் தேவையில்லை, நானே ஊரை சுற்றி பார்த்து விட்டு வந்து விடுகிறேன். கோட்டை தலைவருக்கு யார் பதில் சொல்லுது? உனக்காக நாங்கள் கழுவில் ஏறுவதா? பேசாமல் வா. விருந்தினர் மாளிகை வேண்டாம் என்றால் பாதாளத்தில் வேறு ஒன்று இருக்கு. ஆமாம், என்ன ஆர்ப்பாட்டம்! மன்னிக்க வேண்டும் தேவியரே, பழையாறுகள் இறக்கிவிட முடியுமா? கோட்டையெல்லாம் குதித்து வர வேண்டியது இருக்குது. எத்தனை சக்கரம்? காசெல்லாம் இல்லப்பா, செம்பியன் மாதேவி மக்களுக்கு செய்யற திருப்பணி. தர்மமா? மகராசி பார்க்கிறாய். நீதானா என்று? நான் தான், வேறு யாராயிருப்பேன்? யாராவது பார்த்து விட போகிறார்கள். போன முறை வந்தபோது
பெரிய மீசை வைத்திருந்தாய்? நல்ல கேள்வி. அடுத்த முறை வரும்போது மொட்டை போட்டிருப்பேன், ஞாபகம் வைத்துக்கொள். வழிவிடு. சரி சரி வா, சீக்கிரம். தேவி உனக்காக காத்திருக்கிறார். ஆகட்டும் தாயே. தேவதைகளே, இது யாருடைய சொர்க்க மாளிகை? தேவி, நம் மந்திரவாதியின் ஆள் வந்திருக்கிறான். என்ன மாயமந்திரம் செய்து இந்த சமயத்தில் இங்கே வந்தீர்கள்? மாயமந்திரம் எதுவும் இல்லை, ஏணி மேல் ஏறித்தான் வந்தேன். மோதிரத்தை காட்டினால் போதும், வாசல் வழியாகவே வந்திருக்கலாம். ஏன் இந்த திருட்டுத்தனம்? சின்ன பழுவேட்டரின் நாட்களிடமிருந்து தப்பி ஓடி வரும்போது ஏணியை பார்த்தேன், ஏறிவிட்டேன். சின்ன பழுவேட்டரையரா? அவர்தானே இங்கே காவல் பூதம். அவரிடம் உங்கள் மோதிரத்தை காட்டினேன். பயம் வேண்டாம், உங்கள் பேரை சொல்லவில்லை. கடம்பூரில் பெரிய பழுவேட்டரை கொடுத்தார் என்றேன், ஆனால் அவர் அதை நம்பவில்லை. மோதிரம் எங்கே? பத்திரமாக இருக்கிறது. பழுவூர் ராணி நந்திரதேவி கொடுத்த மோதிரத்தை எளிதில் தொலைத்து விடுவேனா? கரிகாலர் ஏதோ செய்தி அனுப்பியதாக சொன்னீர்களே. கரிகாலர் இல்லை, ஆழ்வார்க்கடியான். உங்கள் சகோதரரை போன்றவர் திருமலை, அவர்தான் செய்தி அனுப்பினார். என்ன செய்தி? நீலவண்ண கண்ணன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றார். ஆண்டாளை போலாகும் தகுதியை என்றோ நான் இழந்துவிட்டேன். அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்? அந்த கண்ணன் மட்டும் உங்களை பார்த்தால் அந்த பாமாவையும் ருக்மணியும் வீட்டு கடைப்பிட மாட்டாரா? ஏன் 16,008 மனைவியும் துரத்தியே விடுவார்? முகத்திற்கு நேராக புகழ்வது ஆண்களின் வழக்கம்தான். சரி, திரும்பிக் கொள்ளுங்கள், புகழ்கிறேன். ஆனால் புகழ் சீர்மடங்காகும். போதும், நீங்கள் பேசிய மயக்குபவர். இப்பொழுது நீங்கள் தான் முகத்துக்கு நேராக புகழ்கிறீர்கள். முதுகை காட்டுவது தானே? போர்க்களத்திலும் பெண்களிடத்திலும் முதுகை காட்ட மாட்டேன், நெஞ்சை நிமிர்த்தி நிற்பேன். நீங்கள் தாராளமாக என் முகத்துக்கு நேராக புகழலாம். நீங்கள் மந்திரவாதிதான், சந்தேகமே இல்லை. என்ன நடக்கிறது? ஏன் பதட்டமாக இருக்கிறார்? காஞ்சியிலிருந்து வல்லவரையன் வந்தியத்தேவன் என்று ஒருவன் வந்தான். சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலை கொண்டு வந்தான். இங்கே வந்தானா? எப்படி? அவனிடம் உங்கள் மோதிரம் இருந்தது. கடம்பூரில் அதை தாங்கள் தந்ததாக சொன்னான். போய், அதை நான் கொடுக்கவில்லை. அந்த ஓலையில் என்ன இருந்தது? அதில் ஒன்றும் இல்லை. காஞ்சி பொன் மாளிகைக்கு அரசர் வருகை தர வேண்டும் என்றுதான் எழுதியிருந்தது. ஆனால் சக்கரவர்த்தியிடம் அதை தரும்போது ஏதோ அபாயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனெங்கே? அவனை முதலில் காட்டு. தாங்கள் வரும் வரை அவனை சிறையில் அடைக்க ஆணையிட்டேன், எப்படியோ தப்பிவிட்டான். தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அரண்மனை விட்டு அவன் எங்கும் சென்றிருக்க முடியாது. அடச்சே, உன்னை போய் தளபதி ஆக்கினேனே, ஒரு சின்ன பையன் உன்னை ஏமாத்தி விட்டானா? வெட்கமாக இல்லை? கதவை திறக்கட்டும். பழுவூர் அரசர் வருகிறார். உங்கள் பெயர் என்னவென்று சொல்லவில்லையே. சொந்த பெயர் வந்தியத்தேவன், பட்ட பெயர் வல்லவரையன். உங்கள் நாடு? மேலே ஆகாயம், கீழே பூமி. உங்கள் நாட்டை நீங்கள் திரும்பவும் பெற முடியும், அது அப்படியொன்றும் நடக்காத காரியமில்லை. தேவி வேண்டாம்,
எனக்கு நாடாளுமாசை கிடையாது. அவனிடம் இருந்தது உங்கள் மோதிரம், அதனால் தான் அவன் உள்ளே வந்தான். நான் யாருக்கும் அதை கொடுக்கவில்லை. அப்படி என்றால் முத்திரை மோதிரம் எப்படி அவனிடம் வந்தது? யார் கொடுத்தது? ஏய், யாரை சொல்கிறாய்? பழுவூர் ராணியைத்தான் சொல்கிறேன். வாயை மூடு, நாக்கை அறுத்து விடுவேன். வேண்டாம், அவளை விட்டு விடுங்கள். மூடு வாயை. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அழகான பெண்களுக்காக உயிரையும் கொடுப்பேன், உங்களுக்காக நாளை இந்த முறை கூட கொடுப்பேன். ஆனால் உடனடியாக நான் பழையாறை செல்ல வேண்டும். ஏன்? இந்த ஓலையை சோழ இளவரசி குந்தவியிடம் கொடுக்க வேண்டும். என்ன ஓலை? நீங்கள் இங்கிருந்து தப்பிக்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. இந்த ஓலைக்கு குந்தவை என்ன மறு ஓலை கொடுக்கிறாளோ அதை என்னிடம் கொண்டு வந்து காட்ட வேண்டும். சம்மதமா? தேவி, இது அபாயமான நிபந்தனை. அதற்கு தகுந்த பரிசு கிடைக்கும். நீங்கள் கனவிலும் அடைய முடியாத அரிய பரிசாக அது இருக்கும். இந்த பாதை உங்களை கோட்டைக்கு வெளியே கொண்டு சென்றுவிடும். செல்லும் வழியில் கருவூலம் இருக்கிறது, அங்குள்ள செல்வங்களை பார்த்து மயங்க வேண்டாம். நான் வைர சுரங்கத்தை ஏதோ பார்க்கிறேனே. மயங்கிவிட்டீர்களா? யாரடானி? பழுவூர் அரசருக்கு வாழ்த்துக்கள். இளையராணி எங்கே? நந்தினி எங்கே? முத்திரை மோதிரம் எங்கே? தொலைத்து விட்டாயா? மோதிரத்தை தேடிதான் வந்தீர்களா? என்னை தேடி வரவில்லையா? முத்திரை மோதிரத்தின் மதிப்பு தெரியுமா உனக்கு? அதை எவனோ ஒருவன் திருடி சென்று விட்டான். அதை அவன் திருடவில்லை, நான் தான் அந்த வீரனிடம் அதை கொடுத்தேன். அவன் வீரன் இல்லை, ஒற்றன். தெரியும், அதனால் தான் கொடுத்தேன். தஞ்சைக்கு வரும் வழியில் அவனை பார்த்தேன். ஒற்றன் என புரிந்து கொண்டு அவனை இங்கே வரவழைத்தேன். அவன் யாருக்காக ஒற்று வேலை செய்கிறான், என்ன காரணத்திற்காக தஞ்சைக்கு வந்திருக்கிறான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவன் கரிகாலனின் ஒற்றன். அதை எப்படி தெரிந்து கொண்டார் உங்கள் தம்பி? அந்த மோதிரத்தை வைத்துதானே சந்தேகப்பட்டு விசாரித்தார். விசாரித்து நழுவவும் விட்டு விட்டான். இங்கிருந்து அவன் எங்கே போகிறான் என்று தெரியுமா கோட்டை தளபதிக்கு?
பழைய அறைக்கு குந்தவையை பார்க்க. பார்த்து அவள் மறு ஓலை கொடுத்தால் அதை என்னிடம் கொண்டு வருவான். நான் செய்தது தவறா? என் கண்களுக்கு உன் அழகு மட்டும்தான் தெரிகிறது. உன் அறிவை உன் அழகு மறைத்து விடுகிறது. நான் என்ன செய்வேன்? மதுராதகர் வருகிறார். பழுவூர் அரசரை வணங்குகிறேன். நந்தினி தேவிக்கு வணக்கம். வணக்கம். இனி இப்படி மறைந்து மறைந்து நிலவரை வழியாக கோட்டைக்குள் வர வேண்டிய அவசியமில்லை. பட்டத்து யானை மேல் சக்கரவர்த்தியாகவே வரலாம். எல்லாம் ஈசனரும். அரசர் வீரபாண்டியருக்கு நீ அளித்த சத்தியத்தை மறந்துவிட்டாய். அவர் சிதையின் முன் நாம் எடுத்த சபதத்தையும் மறந்துவிட்டாய். அதெல்லாம் தீயினால் சுட்டவடு போல் எப்பொழுதும் மறக்காது. பொது முன்னடிப்பு சோழர்களை அழிப்பதனும் கடமை. அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்க பழுவூர் ராணியானதும் அரண்மனை வாழ்வில் மயங்கி விட்டாயா? ஆமா, மயங்கிதான் போய்விட்டேன். என் தலையை வெட்டப் போகிறாயா? கனி, இதோ நீ கேட்ட இலங்கை பொற்காசுகள். இலங்கை சென்ற குட்டி புள்ளி என் தலையை கொண்டு வா. பாண்டிய பராக்கிரமம் அறிக, பலிரத்தம் உன் பாதம் அறிக. பாண்டிய அரசன் இருக்கும் இடமே பாண்டிய நாடு. இப்போது இந்த காடுதான் மதுரை. இதோ வீரபாண்டியரின் மைந்தன் அமரபுஜங்க பாண்டியர் நம் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். கலையமர்ந்த காள் அவர் காலடியில் சூளுரைப்போம். எங்கள் உயிர் மீன் கொடிக்கு உரியது. எங்கள் உயிர் மீன் கொடிக்கு உரியது. எங்கள் வாழ்க்கை பாண்டிய மன்னருக்கு உரியது. எங்கள் வாழ்க்கை பாண்டிய மன்னருக்கு உரியது. பாண்டிய மன்னர் வீர பாண்டியரை தலையெடுத்துக் கொன்ற சோழ இளவரசு ஆதித்த கரிகாலனை கொல்வோம். அவன் தம்பி அருண்மொழியை கொல்வோம். சோழ மன்னர் சுந்தர சோழனை கொல்வோம். அவர்கள் ரத்தத்தை கொண்டு வந்து கொற்ற வைக்கு படைப்போம். நீதானே அந்த ஒற்றன்? கட்டாதே, நான் ஆயத்த கரிகாலன் நண்பன். அதான் பழுவேற்றனை துரத்துக்கிறேன். இதுபார், நான் உடனடியாக பழையாடிக்கு செல்ல வேண்டும். எனக்கு வழி தெரியாது. நீ என்னுடன் வா. நானா? எனக்கு இங்க கோயில பூஜை இருக்கிறது. பூஜையா? நான் இளவரசி குந்தவை தேவியை பார்க்க வேண்டும். நீ வராவிட்டால் இவர்கள் என்னை பிடித்து விடுவார். என் சாவுக்கு நீதான் பொறுப்பு. பேயாக வந்து உன் சங்கை கடிப்பேன், ரத்தம் குடிப்பேன். சரி. ஒற்றன் ஒருவன் தப்பித்திருக்கிறான். ஒற்றன் என சந்தேகப்படும்படி யாரை ஏனும் பார்த்தால்
பழையாறை மக்கள் காவல் வீரர்களிடம் தெரிவிக்கும்படி அரசாணை. யார் சேந்தனா? என்ன காரியம்? பறை கேட்டது உன்னை தேடியார். இளவரசி, நான் ஏழை கோவில் பூக்கார், என்னை யார் தேடி போகிறார்கள்? யாரோ ஒற்றனா? ஒற்றன்? தஞ்சையில் ஒருவனை பார்த்தேன். ஒருவேளை அவனாக இருக்கலாம். அவன் பொல்லாதவன், காற்றுக்குள் நுழைந்த அரசரையை பார்த்திருப்பான். கதை சொல்வான், சில நேரம் கம்சன் வேடத்தில் திரிவான். கம்சன் இளவரசியை தனிமையில் பார்த்தே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்பான். ஒருவேளை அந்த ஒற்றனை நீ மறுபடியும் பார்க்க முடிந்தால் அப்படியே கப்பன்று பிடித்துக் கொடுத்து பரிசு வாங்கிக் கொள்ளவா. இங்க அழைத்துக் கொண்டு வா, அவனிடம் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. கம்சராஜா என்னை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே, சேந்தன் அமுதன் சொன்னார். நீங்கள் யார் என்று தெரிந்தால் தானே கம்சன் பதில் சொல்ல முடியும்.
நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று பழையாறைக்கு வந்தீர்கள்? சுந்தர சோழரின் செல்வ திருமகள், ஆயத்த கரிகாலருக்கு பின் பிறந்தவர், அருள்மொழிவர்மருக்கு முன் பிறந்த சோழ குலத்து மணிவிளக்கு இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்க்க வந்தேன். அவ்வளவு பெருமையையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான் தான். அசுரகுலத்து கம்சமாமா, தண்ணீரை கண்டால் பயமா? பயமா? கம்சனுக்கே பயமா? அசுரகுலத்திற்கு தண்ணீர் ஆகாது. நாங்கள் நெருப்பிலே தான் நீந்துவோம். இது அசுர தாண்டவம். சும்மா ஆடி பார்த்தேன். ஆஹா, என்ன அதிசயம்! அசுரன் ஒற்றனாக மாறிவிட்டாரே! என்ன செய்வது, அந்த பக்கம் அசுரகுல கிழவர் பழுவேற்றனை விரட்டுகிறது, இந்த பக்கம் ஒரு போலி வைஷ்ணவனை துருத்துகிறார். நடுவில் இந்த ரகம். கம்சன் என்னை தேடி வந்த காரணம்? தேவி, கரிகாலர் என்னை கடம்பூருக்கு அனுப்பினார். அங்கே ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினார்கள். அங்கு இளையராணின் முடு பல்லக்கும் வந்திருந்தது. ஆனால் உள்ளே இருந்தது மதுராந்தகர். நான் உங்களிடம் கேட்பது ஒன்றுதான், அந்த சதிக்கு மதுராந்தகர் முழு உள்ளத்துடன் ஒப்புக்கொண்டு வந்திருந்தாரா? என் கண்ணால் பார்த்தேன், அவர் ஆசைதான் தொடக்கம். பேரழகிகளை விடவும் ஆசை காட்டுவது அரச மணிமுடி. சரி, ஆதித்த கரிகாலர் அளித்த செய்தி எங்கே? ஓலை ஏதாவது இருக்கிறதா? ஓலை இருக்கிறது தேவி, ஆனால் அது நானே எழுதியது. வெறும் கையோடு வந்தால் நன்றாக இருக்காதே என்று. காட்டுங்கள். இதை கொண்டு வருபவர் மாவீரர். நல்ல தன்னடக்கம் தான். உண்மையை சொல்ல தன்னடக்கம் தடையாக இருக்கக்கூடாது என்று நூல்கள் சொல்கின்றன. எந்த நூல் நீங்கள் எழுதப்போகும் நூலா? ஆம் தேவி. ராஷ்டிரகூடர்களுடன் போரிட்ட போது ஆதித்த கரிகாலருக்கு துணையாக நின்றீர்கள் இல்லையா? இளவரசர் கிணையாக நின்று போரிட்டேன். ஒரு 1000 பேரை என் கையா, சரி, ஒரு 100 பேர், ஒரு 50 பேர், இதற்கு மேல் குறைக்க சொல்லாதீர்கள். என் வீரத்திற்கு ஆபத்து. சரி, வீரர்கள் சந்திக்க வேண்டிய ஆபத்து ஒன்றை நான் தரட்டுமா? அதுதான் எனக்கு பரிசா? நீங்கள் தான் பெரிய வீரர் ஆயிற்றே, 50 பேரை கொன்றவர். அதேனோ உண்மைதான். ஆணையிடுங்கள். நீங்கள் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அங்கு என் தம்பி அருண்மொழியை பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வர வேண்டும். முடியுமா? இந்த வல்லவரை என் வந்தியத்தேவன், நீங்கள் சொன்னால் யமலோகத்துக்கு கூட போய் வருவான். உண்மையாகவா? உங்கள் மீது ஆணையா? தேவி சொல்கிறேன், எங்கே இந்த சோழ நாட்டு நதியில் குதியுங்கள், பார்ப்போம். அது மட்டும் வேண்டாம் தேவி. நாளை நீங்கள் புறப்படும் போது இந்நூலை உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். கரிகாலர் எனக்காக காத்திருப்பாரே. அவருக்கு நான் செய்தி அனுப்பிக் கொள்கிறேன், அவர் காத்திருப்பார். நானும் உங்கள் உயிருக்கு 1000 பொன் விலை, தலைபத்திரம். உயிர் உங்களுடையது தேவி. உங்கள் காரியம் முடியும் வரை உயிருடன் இருக்க வேண்டாமா? பொன்னியின் செல்வருக்கு நாளை நானும் ஒரு ஓலை கொடுக்கலாமா? தாராளமாக போகலாம்.
வணங்குகிறேன் தாயே. மதுராந்தகா, நான் கேள்விப்படுவது உண்மையா? என்ன கேள்விப்படுகிறீர்கள்? நீ சோழ நாட்டு அரியணையில் அமர விரும்புகிறாயா? அம்மா, அரியணை எனக்குரியது. உனக்குரியதா? யார் சொன்னது? உன் தந்தை அதை சுந்தர சோழருக்கு கொடுத்து விட்டார். அதை நான் இப்போது திரும்ப கேட்கிறேன். தந்தையின் கொடையை திரும்ப கேட்பதா? என் விருப்பத்திற்கு மாறாக என்னை சிவபக்தன் என்று சொன்னீர்கள். நான் சிவபக்தன் இல்லை, நான் அரசன். அடிமையாக விற்பதற்கு நான் என்ன ஆடா மாடா? சோழ நாட்டு அரியணை எனக்குரியது. நான் தான் மூத்தவன். இதோ பார், உனக்கு ஆட்சி செய்ய தெரியாது. கரிகாலனும் அருள்மொழியும் மாவீரர்கள், நீ ஆயுதம் ஏந்த தெரியாதவன். அம்மா, எனக்கும் மாவீரர்களின் துணை இருக்கிறது. அவர்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். நான் உன் தாய். என் அனுமதி இல்லாமல் நீ முடிசூட முடியாது. உன்னை ஒரு சிவபக்தனாக ஆக்க வேண்டும் என்பது உன் தந்தையின் ஆணை. ஒருபோதும் சுந்தர சோழருக்கு எதிராக நீ செயல்பட முடியாது. நீயும் ஒரு தாயா? என் நாட்டை இன்னொருவருக்கு கொடுக்க நீயே துணை நிற்கிறாயா? என்ன வந்தாலும் சரி, எனக்குரிய அரியணையை நான் கைவிட மாட்டேன். சிவபதம் அடைந்த என் தந்தையை வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீயே வைத்துக்கொள். கலிங்கர்களை வெல்லப் போகிறேன் என்று சொல்கிறாய்? சோழ நாடு இருக்கும் நிலைமையில் கரிகாலா, எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசரும் நீ மறுமொழியும் ஆபத்தில் இருக்கிறீர்கள். நாட்டை கைப்பற்ற உள்ளுக்குள் சதி நடக்கிறது. அதற்காகத்தான் வந்தியத்தேவனை அனுப்பியிருக்கிறேன். குந்தவை பார்த்துக் கொள்வாள். அதுதான், குந்தவையை அரசியல் தெரிந்தவள் தான், ஆனால் அனுபவம் இல்லாதவள். வெற்றி நமக்கு. நம் எதிரியும் சாதாரணமானவரல்ல, பழுவேட்டரையர் சிங்கம் போன்றவர். நகமும் பல்லும் முதிர்ந்த கிழட்டு சிங்கம். இல்லை கரிகாலா, சின்ன பெண்களை மணந்த கிழவர்களை நம்பவே முடியாது. அந்த பெண்ணோ உடம்பெல்லாம் நஞ்சுள்ள பாம்பு. கரிகாலா, சோழ நாட்டு பட்டத்துக்குரியவன் நீ தஞ்சையில் தான் இருக்க வேண்டும். அது உன்னுடைய உடைமை. சோழ நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய. அந்த பேச்சை விடுங்கள். தஞ்சையில் நான் காலெடுத்து வைக்க மாட்டேன். அருண்மொழி தஞ்சைக்கு வர வேண்டும். நம் அரசரை நாம் காப்பாற்ற வேண்டும். போதும். ஏன் அப்படி ஒரு கோபம்? யார் மீது கோபமா? யாருக்கு? இளவரசே, யாரை பற்றி பேச்சு வந்ததும் நீங்கள் கோபம் அடைந்தீர்கள் என்பதை நான் பார்த்தேன். தெரியும் இல்லையா? பிறகுண்ணா, மறந்து விடுங்க. அதுதான் ஒரே வழி. மறப்பதா? இப்படியே இந்த நெஞ்சை வெட்டி வீசிவிட வேண்டும். இளம் வயதில் இருந்து அவள் என்னவள்? அவள் பழுவேட்டரையரின் மனைவி. பிறன் மனைவியை நினைப்பது எளிவு. பார்த்திவா, அவள் பழுவேட்டரையர் மணந்தது என்னால் தான்.
அவள் கைகள் கூப்பியிருப்பது தாமரை முட்டு போல் இருக்கும். அவளே ஒரு பூ போல் தான் இருப்பாள். தூய்மையான வெண்ணிற பூ. நான் பட்டத்து இளவரசன். அவள் கோவிலில் பாடும் எதிராக சோழ நாட்டு அரச குலமே தடையாக இருந்தது. என் தந்தை என்னை எச்சரித்தார், நான் எதையும் செவிக்கொள்ளவில்லை. ஒரு நாள் அவள் மறைந்து போனாள். மனிதர்கள் பல முறை சாவதுண்டு. அது என் முதல் சாவு. அதன் பிறகு அவளை மீண்டும் சந்தித்தேன். பல வருடங்களுக்கு பின்னால் பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுடன் போர் நடக்கும் போது வீரபாண்டியன் போர்க்களத்திலிருந்து ஓடினான். காடு மலை தேடி அலைந்தோம். அவனை ஒரு குடிசையில் பார்த்தேன். அன்றுதான் நான் இரண்டாவது முறை இறந்தேன். நடைப்பெணமாக மாறினேன். ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான், எல்லாமே அதை மறக்க ஒரு முயற்சி தான். பொடி கொடி போர்க்கொடி மரக்கொடி கொடி பறக்க
கனவினை சந்தித்தோம், கடும் போரின் கெடுவினை எந்தித்தோம், கொடும் கூற்ற பகையடித்தோம். மன்னித்தோம், அடி வீழ்ந்த பகைவரை கண்டித்தோம், எதிர் நின்ற கயவரை கண்டித்தோம், அடங்கார சிறையெடுத்தோம்.
சோழ குமரணி வைத்துல்ய பிக்ஷு சங்கமே சுபபெத்தும் பிலிகன்ன. ஆசிரியரே, இங்கே வரும்படி உங்கள் ஆணை வந்தது, ஆகையால் வந்திருக்கிறேன். வானில் ஒரு வால் மின்மையின் தோன்றியிருக்கிறது. அதன் பொருள் என்ன என்று எங்கள் நூல்களை ஆராய்ந்தோம். அசோகருக்கு நிகரான அரசர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் என்று தெரிய வந்தது. எங்கள் நூல்கள் சொல்லும் அத்தனை இலக்கணங்களும் தங்களிடம் உள்ளன. எங்கள் மகாபோதி சங்கம் உங்களை பேரரசராக ஏற்கிறது. அசோகரின் மகள் அமர்ந்த அரியணை இதோ. இதுதான் சிங்கள அரசர்கள் முதன் முதலில் வந்து அமர்வதும் இந்த அரியணையில்தான். இதை உங்களுக்காக அளிக்கின்றோம். செங்கோலேந்தி மணிமுடி சூடி இந்த அரியணையில் அமர்க. இங்கே அறம் வளர வேண்டும், புத்தரின் மெய்ஞானம் விழுங்க வேண்டும். அது உங்கள் ஆட்சியில் நிகழும். ஏற்றுக்கொள்க. வெலிகன்ன. ஆசிரியரே, என் தந்தை என்னை சோழ நாட்டுக்காக வாழ்ந்தும்படி ஆணையிட்டார். நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களின் வேலைக்காரன். ஆகவே இன்னொரு மணிமுடியை என்னால் ஈர்க்க முடியாது. தந்தையின் ஆணையை மீற முடியாது என்பதால் தெய்வத்தின் ஆணையையும் ஆசிரியரான தங்கள் ஆணையையும் என்னால் ஈர்க்க முடியாது. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். மண்வரை பணிபவனே வானம் வரை எழுவான். நீடூழி வாழ்க. எண்ணியதெல்லாம் ஈடேறுக. அவள் வரட்டும். முதலமைச்சரே. இளவரசி, என்ன நிலவரம்? சக்கரவர்த்தி நலமாக இருக்கிறாரா? பீதர் நாட்டு மருத்துவரின் மேற்பார்வையில் நன்கு தேறி வருகிறார் இளவரசி. மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அமைச்சரே? சக்கரவர்த்தியின் திருக்குமாரிக்கு இன்னும் என் கல்யாணமாகவில்லை என்று பேசுகிறார்கள். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எங்கள் இளையவராட்டியை மணந்து கொள்ள தகுதி வாய்ந்த அரசகுமாரன் இன்னும் இந்த பூலோகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னேன். அவன் பிறந்து கல்யாண வயதை அடைவதற்கு முன்னால் நான் கிழவியாகி விடுவேன். வருக இளவரசி, உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது. தஞ்சை கோட்டையில்தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையா? ஆணிப்பொன் அரியணையில் வைத்திருப்பதாக அல்லவா சொன்னார்கள்? பொன் தான், கொஞ்சம் மூத்த பொன். பழைய பொண்ணுக்கு மதிப்பு மிகுதி. பொன்னில் செய்து போட்டாலும் விலங்கு விலங்குதானே.
அந்த விலங்கின் சாவி நம் கையில் தானே இருக்கிறது. இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா? பாருங்கள். இன்று நம் எதிரிகள் உள்ளேயே இருக்கிறார்கள். ஆதித்த கரிகாலனையும் அருண்மொழியையும் விட்டுவிட்டு இன்னொருவருக்கு முடிசூட்ட சதி நடக்கிறது. அந்த வானர் குல வீரன் கூட அப்படித்தான் சொன்னான். யார் சதி செய்கிறார்கள், யாருக்கு பட்டம் கட்ட நினைக்கிறார்கள்? உங்கள் மூத்த தந்தையின் மகன் மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட வேண்டுமாம். பழுவேட்டரையர் தலைமையில் சிற்றரசர்கள் எல்லாம் கடம்பூர் மாளிகையில் ஒன்றாக கூடி முடிவு செய்திருக்கிறார்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. பழுவேட்டரையர் தாத்தா என்னை தோளில் தூக்கி வளர்த்தவர். அந்த பழுவேட்டரையர் என்றில்லை. நம் நாட்டு சிற்றரசர்கள் எல்லாம் ரகசியமாக தஞ்சைக்கு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? பழுவேட்டரையரின் அரண்மனையில் பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது. கள்வர்களைப் போல நாம் இப்படி கூடுவது சரியல்ல. நாம் இங்கு இப்படி சந்திப்பதை யாராவது பார்த்தால்? சின்ன பழுவேட்டரையரே, உங்கள் மருமகன் மதுராந்தகர் அரசராக வேண்டாமா? கோட்டை தளபதி முன்னிலையில் தானே கூடியிருக்கிறோம். ஆதித்த கரிகாலனை தஞ்சைக்கு திரும்ப சொல்லி குந்தவை ஓலை அனுப்பியிருக்கிறாள். அவனுடன் பெரும் படையும் வந்து சேரும். அதற்குள் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நாம் சென்று சுந்தர சோழரிடம் சொல்வோம், உடனே மதுராந்தகருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று. அருண்மொழியும் ஆதித்த கரிகாலனும் சொந்த தந்தை மேல் படையெடுத்து வருகிறார்கள் என்று நாடெங்கும் மக்களிடையே கொளுத்தி விடுவோம். அக்கா, நாம் நந்தினி தேவியை காணப்போகிறோமா? இல்லை, சதி செய்யும் சிற்றரசர்களை. அவர்களை எல்லாம் சிறை செய்யவா? அவர்கள் குளத்தில் கல்லெறிய. எப்படி? உன்னை வைத்துதான். இன்றோ நாளையோ மதுராந்தகன் அரசனாக வேண்டும். ஆதித்த கரிகாலன் வருவதற்கு முன் கதை முடித்தாக வேண்டும். நாளையே அரசரிடம் பேசுவோம். சித்தரசர்கள் சேர்ந்திருந்த முடிவு என்று அரசரிடம் சொல்வோம். இளவரசர்கள் தஞ்சைக்கு வந்து கொண்டு என்ன பதட்டம்? இளவரசி குந்தவை தேவி வருகிறார். குந்தவை இங்கே வந்திருக்கிறாள். இங்கே இளவரசியா? அமருங்கள், அமருங்கள். நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? சோழ நாட்டில் சிற்றரசர்கள் நிதியமைச்சரை சந்திக்க கூடாதா என்ன? அறிவிப்பில்லாமல் வந்திருக்கிறீர்கள். முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும். வாருங்கள். வணங்குகிறேன் தாத்தா. பெரியவரையும் சின்னவரையும் சேர்ந்து பார்க்க வாய்ப்பதே இல்லை. சிற்றரசர்களையும் வணங்குகிறேன். இந்த வழியாக சென்றேன். நீங்கள் இங்கிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆகவே வணங்கிவிட்டு போகலாம் என்று வந்தேன். நாங்கள் இளவரசி பார்க்க அரண்மனைக்கு வருவதாக தான் இருந்தோம். அதற்கு முன் வரிகளை பற்றி நிதியமைச்சரிடம் பேசலாம் என்று அமர்ந்தோம். அதைத்தான் நானும் பேச வந்தேன். நாம் சில வரிகளை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏனப்படி? இளவரசர்கள் ஆதித்த கரிகாலருக்கும் அருண்மொழிக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது அல்லவா? இளவரசர்களுக்கு திருமணமா? ஆம், அவர்களுக்கும் வயதாகிறதே. மணப்பெண்கள்? மணப்பெண்களுக்கு நாம் வேறெங்கு போக வேண்டும்? உங்கள் அனைவருக்குமே மகள்கள் இருக்கிறார்களே. கடம்பூராருக்கு மணிமேகலை என்ற மகள் இருக்கிறாள்.
சிறிய வேளார் மகள், இதோ இந்த வானத்தி வேறு வெளியே நிற்கிறாள். வணங்காமுடியாரே, உங்கள் மகள் பெயர் மாதவி அல்லவா? ஆம் தேவி. என் பெயர் திருமகள். என் மகள் பெயர் தாமரை. நம் நாட்டில் வீர பெண்களுக்கு ஏது குறை? எந்த ஜாதகம் பொருத்தமாக இருக்கிறதோ அதை பார்ப்போம். அது முறைதானே தாத்தா? கவலைப்படாதே, அருண்மொழி உனக்குதான். இந்நேரம் உள்ளே ஒரு சந்தை கலவரம் நடந்து கொண்டிருக்கும். காலாந்தா கண்டா, என்னடா நடக்கிறது இங்கே? அண்ணா, ஒரு சின்ன பெண் உங்களை தோற்கடித்து விட்டு போய்விட்டாள், அவ்வளவுதான். அந்த அரக்கி குந்தவை, அவளுக்கு இங்க என்ன வேலை? இந்த சோழ அரச குலத்திலேயே அவள் தான் மிகப்பெரிய சதிகாரி. தள்ளுங்கள். ஆதித்த கரிகாலன் எந்த நேரமும் படையுடன் வரலாம். குந்தவை ஒரு ஒற்றனை அனுப்பியிருக்கிறாள் அருண்மொழியை வரவழைக்க. அவனும் வந்துவிட்டால் நிச்சயம் தஞ்சையை முற்றுகையிடுவார்கள். சக்கரவர்த்தியை கொன்று பழியை உங்கள் மீது போடுவார்கள். நீங்கள் அரசராக ஆசைப்படுகிறீர்கள் என்று எல்லோரும் சொல்வார்கள். வரட்டும், இருவரும் சேர்ந்து வரட்டும். நான் எதிர்த்து நிற்கிறேன். நான் பார்க்காத பொற்களவா? சோழ நாட்டிற்குள் நமக்குள் போர் புரிந்து அழிய வேண்டுமா? பங்காளி சண்டை நடந்த நாடு அயல் நாட்டிற்கு அடிமையாகும், கூண்டோடு அழியும். எல்லா பழியும் என் மேல்தான் விழும். இதை தடுக்க ஒரே வழிதான் இருக்கிறது. அருண்மொழியும் கரிகாலரும் ஒன்று சேராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அருண்மொழியை தஞ்சைக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்ய வேண்டும். தம்பி இங்கே கோட்டையில் இருந்தால் அண்ணன் படையெடுத்து வரமாட்டார். எனக்கு ஒரு எண்ணம், நீங்கள் அனுமதித்தால் பூங்குழலி, விளையாடுகிறாயா? நான் மிகவும் கோபக்காரன், எனக்கு தண்ணீரில் கண்டம் தெரியுமா? ஏ பூங்குழலி,
உப்பு மிளகு எதுவும் இல்லையா? உப்பு கடலில் உண்டு, எடுத்துக்கொள். பூங்குழலி, சேந்தன் அமுதன் உன் காதலனா? அப்படியா சொன்ன அந்த பூக்கார பரதேசி? அதை இங்கு வந்து சொல்லியிருந்தால் இந்த கடலுக்குள் பிடித்து தள்ளி இருப்பேன். அப்படி என்றால் நீ அவனை கட்டிக்கொள்ள மாட்டாயா? ஏன்? சேந்தன் அமுதன் என் நண்பன், நட்புக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஆனாலும் ஆனாலும் அந்த இடத்திற்கு நான் ஒரு விண்ணப்பம் இடலாம் என்று. ஏய், இரு இரு, என்ன அவசரம்? உள்ளே வை, நீ வேலையை பாரு, நான் தூங்குகிறேன். ஏதோ கேட்கிறேன் என்றாய்? கேட்டால் தருவாயா? நிச்சயமாக. ஆண்கள் சொல்வதை நான் நம்புவதில்லை. இந்த கடல் மீது சத்தியமாக, இந்த வானமும் பூமியும் எட்டு திக்கு பாலர்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். பொன்னியின் செல்வரை பார்ப்பாயா? பார்ப்பேன். அவரிடம் சமுத்திரகுமாரியை ஞாபகம் இருக்கிறதா என்று கேள். இதுதானா உன் ரகசியம்? உன் அடிமன தாகம் இதுதானா? சமுத்திரகுமாரி, பொன்னியின் செல்வர் கேட்காவிட்டாலும் சொல்கிறேன். பொண்ணே, தெரியாம பேசுற, நான் சொல்றது நம்ம கல்யாணத்தை பத்தி. சக்கரவர்த்திக்கு காப்பு கட்ட புலிநகம், யானை வால் ரோமம் எல்லாம் வேண்டுமா? சோம, இலங்கையில் மறைந்திருக்கும் நமது ஆபத்துதவிகளை தம்பலியில் ஒன்று கூட சொல். நம் கடமை அருண்மொழியை கொள்வது. எத்தனை விரைவில் முடியுமோ அத்தனை விரைவில். நான் ஆதன்மாரன் சோமன், அருண்மொழியை தேடி செல்கிறோம். பார்க்கணா, நீ சென்று இலங்கை அரசன் மகிந்தனை கண்டுபிடி. நான் அருள்மொழியை தேடி செல்கிறேன். நானே அவனை கொள்கிறேன். வேண்டாம், நீ காரியத்தை கெடுத்து விடுவாய். ஏன், இத்தனை நாளாக நீ என்ன காரியத்தை கெடுத்தாய்? வேண்டாம். உயிரை எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் எனக்கு எந்த தாய்க்குமம் இல்லை. எதற்கும் சரியான நேரம் வர வேண்டும். Yeah.
நான் இங்கேயே காத்திருக்கிறேன். சக்கரவர்த்தியின் அழைப்பில்லாமல் உள்ளே வருவது சரியல்ல. பழுவேட்டரையரை பார்க்கவே முடியவில்லையே. அரசே, நான் உங்கள் சேவகன். உங்கள் உடல் நலம் சரியாகும் வரை அரசியல் சந்திப்புகள் வேண்டாம் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். முற்றிலும் குணமாகவில்லை என்றால் நண்பனை பார்க்கவே முடியாது. தங்கள் ஆணையை நிறைவேற்றவே நாங்கள் இருக்கிறோம் அரசே. நான் கேள்விப்படுவதெல்லாம் உண்மையா? சோழர் இணை மீது அடுத்து தான் அமர வேண்டும் என்று மதுராங்கதன் விரும்புகிறான் இல்லையா? சிற்றரசர்கள் சிலர் சேர்ந்து அடுத்த சக்கரவர்த்தி யார் என்று முடிவு செய்து விட்டார்கள் என்று அறிந்தேன். யார் சதி செய்தாலும் சரி, இங்கு நான் ஆணையிடுவதே நடக்கும். அரசே, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். உங்கள் இரு மகன்களுக்கு நடுவே மணிமுடிக்கான போட்டி நிலவுகிறது. அருண்மொழி மணிமுடிக்க ஆசைப்படுகிறானா? யார் சொன்னது? அது பொய்யாக இருக்கலாம், ஆனால் நாட்டில் அப்படித்தான் பேசிக்கொள். சொன்னவன் நாக்கை அறுத்தீர்களா? அந்த பேச்சை தவிர்க்க ஒரே வழி, ஆதித்த கரிகாலனும் அருண்மொழியும் இங்கு வரட்டும். ஆதித்தனை அருண்மொழி அரசராக அறிவிக்கட்டும். அதன் பின் எந்த சிக்கலும் இல்லையே. அரசே, பலமுறை நாம் ஓலை அனுப்பியும் கரிகாலர் தஞ்சைக்கு வர மறுக்கிறார். அருண்மொழிக்கு நாம் அனுப்பும் ஓலைகள் அவரை சென்றடையாமல் பெரிய வேளார் தடுத்து விடுகிறார். பழுவேட்டரையரே, அவர்களை வரவழைக்க என்னதான் வழி? முதலில் அருண்மொழியை இங்கு வரவழைப்போம். அவர் உடனே வந்தாக வேண்டும் என்று சக்கரவர்த்தியின் ஓலை செல்லட்டும். வராவிட்டால் படைகளை அனுப்பி சிறைப்பிடிப்போம் என்று ஆணையிடுங்கள். சிறைப்பிடிப்புதா இளவரசன்? வெறும் அறிவிப்பு தானே. எதற்காக சிறைப்பிடிக்க ஆணையிடுகிறோம்? ஈழத்தின் புத்த பிக்ஷுக்கள் இலங்கையின் மணிமுடியை அருண்மொழிக்கு அளித்திருக்கிறார்கள். அதை அவர் மறுத்திருக்கிறார். மறுக்க அவருக்கு உரிமை இல்லை. அந்த மணிமுடி சோழ நாட்டுக்கு உரிமையானது. ஆகவே அவர் நேரில் வந்து அரசரிடம் விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் சிறைப்பிடிக்கப்படுவார் என்று சொல்வோம். வேண்டாம், அவன் தந்தையை மீறினான் என்ற பழி வந்துவிடும். ஏற்கனவே அந்த பழி இருக்கிறது அரசி. சரி, அரசாணையை எழுதிக் கொள்ளுங்கள். மகனை சிறைப்பிடிக்க வீரர்களை அனுப்பலாமா? நம் நாட்டில் தானே இதெல்லாம் நடக்கிறது? என் உடல் தான் சோர்ந்து விட்டது, புத்தி அல்ல. பின் ஏன் இதை செய்கிறீர்கள்? அருண்மொழியை பத்திரமாக அழைத்து வரும் பொறுப்பை பழுவேட்டரையரே ஏற்கட்டும் என்றுதான் நான் ஒப்புக்கொண்டேன். இப்போது அவர்கள் வென்றுவிட்டதாகவே நினைக்கட்டும். என் பிள்ளைகள் இங்கு வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். குந்தவை, நீ வட எல்லைக்கு சென்று கரிகாலனை அழைத்து வா. அவன் ஒரு மூர்க்கன், உன்னால் மட்டுமே அவனை கட்டுப்படுத்த முடியும். உன் முகம் ஏன் சோர்ந்திருக்கிறது? அருண்மொழி எங்க வர வேண்டும் என்று நீயும் தானே நினைக்கிறாய்? ஆம், ஆனால் இவர்கள் இதை சொல்லும் போது ஏதோ ஒரு அச்சம். இவர்கள் ஏதோ திட்டமிட்டிருக்கிறார்கள். நீ கரிகாலனை அழைத்து வா. தளபதி, இலங்கையை அடைந்ததும் இளவரசரை நேரில் சந்தித்து அவரிடம் மட்டுமே சக்கரவர்த்தியின் ஓலையை கொடுக்க வேண்டும்.
சேனாதிபதி குடும்பால் ஒரு வேளா இருக்கு. இந்த செய்தி தெரியக்கூடாது. அந்த சுருளில் சக்கரவர்த்தி என்ன ஆணையிட்டிருக்கிறார் என்று தெரியுமா கலபதிக்கு? அரசே, பொன்னியின் செல்வரை சிறை செய்யத்தான் இந்த பயணம் என்று தெரிந்தால் என் மரக்கலத்தில் ஒரு கலவரமே நடக்கும். அவர்களிடம் சொல்லாதீர்கள். சக்கரவர்த்தியின் ஆணை பொன்னியின் செல்வருக்கு மட்டுமே. உத்தரவு அரசே. நினைவிருக்கட்டும், இளவரசருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது. கடலில் இறங்கட்டும். ஒரு காசுக்கு மூணு குதிரை விலையா இருக்குது ஐயா. கொண்டு காசி பலன் நிப்பா. தம்பி, உங்களை உங்கள் குரு கூப்பிடுகிறார். வந்தியத்தேவரே, ஓய், நான் தான். ஓய், நீர் எனக்கு குருவா? பட்டை பட்டையாக நாமத்தை தீட்டிருக்கிறேன். மச்சான் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்காது, அதனால தான் குரு. காலில் எல்லாம் விழ வேண்டாம், மரியாதை மனசில் இருந்தா போதும். ஐயா, ஓய், இலங்கை கட்டி வந்து உங்க ஆளுங்களுக்கு பள்ளத்தில் என்ன சுளுக்கெடுக்கிற வேலையா? அப்படியா? கொற்றவை நமக்கு இரண்டு வழிகாட்டுகள் அனுப்பியிருக்கிறார். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த புத்த நகரத்தை சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் போகும் இடத்துக்கெல்லாம் வருகிறேன். உம்மை யார் இங்கே அனுப்பியது? எம் பெருமான் கனவுல வந்து சொன்னாரு, ஸ்ரீரங்கத்திலேயே பள்ளி கொண்டு அழுத்து போச்சு, தம்பலையில் உட்கார்ந்துருக்கிறேன் என்று. இந்த புத்தர் நம்மாளுதான். ஆனா என்ன, கதை பாலு சக்கர அடிதடி இதெல்லாம் தெரியாது பாவம். புத்தரும் பெருமாளா? ஆமா. உம்மை வேற என்ன சொன்னார்? குரட்டைய குறை குரு என்றாரா? அது வந்து குதர்க்கம் பிடித்த ஒரு வாயாடி வல்லவரை வழியில் எங்கேயாவது பார்த்தா யாரு கையிலே மாட்டிக்கொள்ளாமல் நல்லபடியாக பார்த்துக்க சொன்ன. ஏய் தம்பி, பார்த்தாயா என்ன தெரிந்தது? புத்தபசு கூட்டம், அழகான பெண்கள், அவர்கள் தலையில் செம்மல் பூ. ஏய், அது இல்ல, யானை பாகனை பார்த்தாயா? அல்வார் கிடையாது, அழகான பெண்கள் என்னை திரும்பி பார்க்கிறார்கள். நான் எதற்கையா யானை பாகனை பார்க்க வேண்டும்? என் ஆளி அணி, அஜாகிரதை நினைச்சாலே ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்பிடுத்தாலே அந்த இளைய பிராட்டி, அதை நினைச்சால். எதற்கையா அடித்தீர்? வைணவரே, வைணவரே, ஐயா வைணவரே, என்னுடன் கொஞ்சம் வர முடியுமா? அதற்காகத்தானே காத்துட்டு இருக்கேன். பாருங்கள். ஓய் நம்பி, எங்கேயா போகிறீர்? இரும், நானும் வருகிறேன். போடா, இது குதிரையா? இருமையா, நானும் வருகிறேன். நம்பி, இரும் ஐயா, இரும் இரும். எனக்கு குதிரை? இவரை மட்டும்தான் அழைத்து வரும்படி கட்டளை. நாம் அந்த குதிரைகளை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். என் மூட்டையை பத்திரமாக வைத்துக் கொள்ளும். இளைஞர்,
யாருக்கு இந்த ஓலை? யாடா நீ? ஓலையை கொடு, இல்லை என்றால் என் வாழ் தான் பேசும். ஐயோ, இந்தா. எங்கே வாளை காணும்? நீ வீரன் என்றால் வா, என்னோடு வாள் யுத்தம் செய்து உன் ஓலையை எடுத்துக்கொள். நில்! ஆழ்வார்க்கடியானை துரத்துகிறீர்? இளவரசர், என் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன், வானர் குலத்தைச் சேர்ந்தவர். இளவரசர் ஆயத்த கரிகாலரின் தூதர். இந்த வாள் யாருடையது? இளைய பேராட்டியை சந்திக்க நான் கிளம்பிய போது இளவரசரே எனக்கு தந்தார். இந்த வாளுடன் குந்தவை தேவியை சந்திக்கச் சொல்லி மூத்தவர் உம்மை அனுப்பினாரா? ஆமாம். வீரரே, அழகிய இலங்கை தீவுக்கு வருக. நன்றி. உமக்கு நான் அளித்த வீர வரவேற்பு திருப்தி அளித்ததா? தாங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் சற்று நேரம் யுத்த காண்டம் படித்து பார்க்கலாம். உமக்கு என்ன சொல்லுவீர்கள்? இளைய பிராட்டியிடம் நான் அல்லவா பதில் சொல்ல வேண்டும்? வஜ்ரநிலத்தால் எழுதின செய்தி உள்ளே. உமக்கு எப்படி தெரியும்? செய்தி என்னவென்று சொல்லுங்கள், பார்ப்போம். உடனடியாக நீங்க பழையாறை வந்து சேர வேண்டும். நம்பி, உமக்கு தெரியாதது ஒன்று உண்டா? பெருமாள் அருள், நாம் சேவகன். இளவரசே, உங்களுக்காக இன்னொரு ஓலை கொண்டு வந்திருக்கிறேன். இது யார் கொடுத்து அனுப்பியதை சொல்லும் பார்ப்போம். நீரே எழுதினதா? இளவரசே, இவர் போலி வைஷ்ணவர், பெருமாள் அருள் எதுவும் இல்லை. கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவி கொடுத்து அனுப்பியது. ஓலை கொடுத்து அனுப்பினாளா? நீர் இந்த வேலையெல்லாம் கூட செய்வீரா? சோ, இளைய பிராட்டிக்கு தெரியாமல் கொடுத்து மிகவும் ரகசியமாக. இளவரசர் அதை படிக்கும் போது எந்த போலி வைஷ்ணவரும் அருகில் இருக்க வேண்டாம் என்று வேறு சொன்னார். நம்பி, வாரும். நன்றி. மீன் குழம்பு சாப்பிடுவோமா? ஐயோ, அபசாரம், அபசாரம். நான் ஒரு வீர வைஷ்ணவர்.
இளவரசே, இன்னும் சில நாட்கள் கூட நீங்கள் இலங்கையிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்னார். முதலமைச்சரின் ஒற்றனா இளவரசே? ஆனால் உங்களை பத்திரமாக பழையாறை அழைத்து வரும்படி இளவரசி சொல்லியிருக்கிறார். போரும், நீர் போரும். இளவரசிக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். வழி எங்கும் ஆபத்துதவிகள் இருப்பதனால் நீங்கள் இலங்கையில் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இளவரசே, இவர் சொல்வதை கேட்க வேண்டாம். இவர் முதலை என்று சொன்னால் கூட அவ்வளவு பயப்படுவார். சொல்லிப்பாரு. நீங்கள் என்னை இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அவர் என்னை பழையாறை வர வேண்டும் என்று சொல்கிறார். அரசர் என்ன சொல்கிறார்? அவரது ஓலை வராமல் என்னால் இங்கிருந்து புறப்பட முடியாது. அங்கே நடப்பது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அரசருக்கு எதிராக சிற்றரசர்களை ஒன்று சேர்த்து பழுவேட்டரையர் சதி செய்கிறார். சின்ன கீரலுக்கு இவ்வளவு சத்தம்! சின்ன கீரல வெட்டின வெட்டில பூணூலே ரெண்டாயிடுச்சு. நம்பி, நம்மை தாக்கியது யார்? மகிந்திரன் மேக்காப்பு படை போல் தெரியவில்லையே. இல்லை இளவரசே, நான் எச்சரிக்கை வந்த அந்த பாண்டிய ஆபத்துதவிகள் இவர்கள் தான். இளவரசே, நம்மை காப்பாற்றியவர் யார்? எங்கோ பார்த்த முகம் போல் தோன்றவில்லையா நம்பி? வாங்கில உங்க சித்தம் கலங்கி போச்சு. வந்தியருக்கு சித்தம் கலங்கவில்லை. அப்படி ஒரு அதிசயமான முக ஒற்றுமை இருப்பதாக எனக்கும் கூட சில சமயம் தோன்றியதுண்டு. நான் அந்த ஊமை ராணியை முன்பே பார்த்திருக்கிறேன். நாராயணா! என்னை ஏன் பொன்னியின் செல்வன் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா? தெரியுமா இளவரசே?
நீங்கள் சிறுவனாக இருக்கும்போது படகில் இருந்து தவறி பொன்னி ஆற்றில் விழுந்து விட்டீர்கள். அந்த பொன்னி தாயை உங்களை காப்பாற்றினாள். அதனால் பொன்னியின் செல்வன். என்னை காப்பாற்றியது பொன்னி தாய் அல்ல, இந்த ஊமை ராணிதான். அவள் என்னை நீருக்குள் இருந்து வாரி அணைத்து எடுத்த போது அவள் முகத்தை பார்த்தேன். என் மனதில் என்றும் அழியாமல் இருக்கும் அந்த முகம். அவள்தான் நேற்றும் நம்மை காப்பாற்றியவள். அவள் ஒரு ஊமை என்று அறிந்து கொண்டேன். ஆனால் அவள் யார்? ஏன் என்னை ஒரு காவல் தெய்வம் போல் பாதுகாத்து வருகிறாள்? எனக்கும் அவளுக்கும் என்ன உறவு? இங்குள்ள சித்திரங்கள் சொல்லும் கதை என்ன? அவளுக்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. தாயே, நீ யார்? மதுரை கொண்ட கோ ராஜகேசரி சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் செல்வ மகள் இளைய புராட்டி வருகிறார். இந்த காட்டு விராண்டு வீரர்களை பார்த்து பார்த்து சொந்த இந்த கிழவனுக்கு பேர பிள்ளைகளை பார்ப்பது அமிர்தம் போல் தித்திக்குது கண்ணே. என்னை ஆசீர்வதியுங்கள் பாட்டா, வணங்குகிறேன். சொல், உன் அண்ணன் காத்திருக்கிறான். நீ வேளார் மகள் இல்லையா? நம்ம அருள்மொழிக்காக பிறந்தவள் தானே? பெரியவர்கள் எல்லாம் இப்படி சொல்லி சொல்லியே எனக்குள்ள ஆசையை வளர்த்து விட்டீர்கள். நாளை இளவரசர் மனது மாறினால் நீங்கள் எல்லோரும் தான் பொறுப்பு. அருள்மொழி உன்னை கட்டுநாள் பார்க்காமல் இந்த கிழவன் கண் மூட மாட்டான். வேக நாள் காக்க வைக்காதே. பட்டத்து இளவரசன் நீ. சக்கரவர்த்திக்கு காவலாக நீதான் தஞ்சையில் இருக்க வேண்டும். இது சக்கரவர்த்தியின் விருப்பம். இதற்காகவா சக்கரவர்த்தி உன்னை இவ்வளவு தொலைவு அனுப்பினார்? உன்னிடம் வந்து பேச எல்லோரும் பயப்படுகிறார்கள் அண்ணா. அதனால் தான் உன்னை கையோடு தஞ்சை கழித்து செல்ல வந்திருக்கிறேன். பழுவேட்டரையர்கள் அங்கிருக்கும் வரை அது முடியவே முடியாது. ஏன், நந்தினியாலா? இல்லை, உன்னால். அவளை விரட்டி அடித்தவர் அரசர் அல்ல, நீதான். ஆமாம், நான் தான் அவளை பற்றி அரசியிடம் போய் சொன்னேன். அரசிதான் வீரர்களை அனுப்பி அவளை விரட்டி அடித்தார். என் வாழ்க்கையை அழித்தாய். உன் நன்மைக்காக தான். உனக்கு பொறாமை. அவள் அழகியும் அறிவையும் கண்டு உனக்கு காழ்ப்பு. அவள் ஒரு அநாதை. யாருடைய மகள் என்றே தெரியாத ஒருத்தி சோழ நாட்டு அரசியாக ஆகக்கூடாது. நான் உன் தங்கை மட்டுமல்ல, சோழ நாட்டின் இளவரசியும் கூட. எனக்கு சோழ நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் முக்கியம். நீயோ நானோ அரசரோ அரசியோ கூட முக்கியம் அல்ல. அவளை என்னிடமிருந்து பிரித்து என்னை மிருகமாக்கினாய். நான் அவள் கதறி எழுந்ததை மதிக்காமல் அவளை ஒரு விஷ பாம்பாக மாற்றினேன். அன்று முதல் இரவும் பகலுமாய் அவள் என்னை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறாள். ஆதித்தா, அவளுக்கு திருமணமாகிவிட்டது. அவள் பழுவேட்டரையரின் மனைவி. எனக்கு தெரியாதா அவள் எப்படி என்னை மறந்தாள்? ஒரு காலத்தில் என்னை காதலிப்பதாக சொன்னவள், பிறகு வீரப்பாண்டியை காதலித்து அவளை காப்பாற்ற முயன்றவள், இன்று தொன்று கிழவனை மணந்து கொள்ள எவ்வாறு சம்மதித்தாள்? அவள் அங்கு இருக்கும் வரை நான் தஞ்சை வரமாட்டேன்.
சக்கரவர்த்தியிடம் சமாதானமாக பேசி அவரை என்னிடம் அழைத்து வா. அருண்மொழி அழைத்து வரச் சொல்லி பார்த்திபனை அனுப்பி வைத்திருக்கிறேன். அவனும் இங்கு வந்து விடுவான். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அண்ணா, அருண்மொழி இங்கு வரமாட்டான். தஞ்சைக்கு தான் வருவான். அவனை சிறை செய்து வர ஒரு மரக்குளம் இலங்கைக்கு சென்றிருக்கிறது. சக்கரவர்த்தியின் ஆணை. பொன்னியின் செல்வர் எங்கே இருக்கிறார் என்று தெரியுமா? எதற்காக பொன்னியின் செல்வர் இருக்கும் இடத்தை பற்றி கேட்கிறீர்? நான் காரணத்தை சொன்னால்தான் அதை சொல்லுவாயா? யாரை சிறைப்பிடிக்க எங்களை கூட்டி வந்திருக்கிறீர்கள் கலபதி? இது சிறைப்பிடிக்க வந்த கலமா? பொன்னியின் செல்வரை சிறைப்பிடிக்க வந்திருக்கிறோம். சிறைப்படுத்த ஆணை பழுவேட்டரையர் கைப்பட கொடுத்தது. இது பெரிய வேளார் கட்டுப்பாட்டில் இருக்கும் இடம். இங்க பழுவேட்டரையரின் செல்வாக்கு பலிக்காது. இது என்ன நீர்? பொன்னியின் செல்வரையா சிறைப்பிடிக்க வந்திருக்கிறோம்? எங்களிடம் உண்மையை கூறாமல் எங்களை இங்கே அழைத்து வந்திருக்க கூடாது. மக்கள் நம் உயிரோடு வரை நம்மை மன்னிக்க மாட்டார்கள். பொன்னியின் செல்வன் சோழ நாட்டின் பொக்கிஷம். வாருங்கள், திருப்பி செல்வோம். நான் மட்டுமல்ல விரும்பி வந்திருக்கிறேன். இது சக்கரவர்த்தியின் ஆணை. இதை மறுக்கும் உரிமை நாம் யாருக்கும் கிடையாது. அரசன் மகிந்தன் எங்கே இருக்கிறார்? மகே தலப்பாவே, மகமதி நம் பலப்பிய என் தலைப்பாவை கொள்ளதான் இருக்கிறார். வேணுமென்றால் நீயே பார்த்துக்கொள். நீ பாவி, மூலிகை பறிக்க தான் வந்திருக்கிறாய் என்று நம்பிதான கூட்டிட்டு வந்தேன். நீ காசு காசப்பட்டு கூட்டிட்டு வந்த கருத்துருமா? நீ என்னை உங்கள் அரசன் மகிந்தனிடம் அழைத்துச் செல்ல வேண்டும். என் உயிரை போனாலும் கிடைக்க போவது மிக பெரிய பரிசு. எங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் அரசன் மகிந்தனுக்கும் தான். நீ சொல்வது ஒன்றுமே புரியாது. ரஜருவன் கிட்டு வெண்ட காலிங்கோமாராய் நெருங்கும் முன்பே உன்னை கொன்று விடுவார்கள். நீ நான் சாவதை பார்க்க போகிறாயா, இல்லை நீ இங்கு சாக போகிறாயா? வேண்டாம் வேண்டாம். இலங்கை அரசரிடம் நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். எனக்கு ஒரு 4 காசு போட்டு கொடு போதும். ஆனால் நான் சொல்வதை தான் நீ செய்ய வேண்டும். அப்பதான் அங்க போய் சேர முடியும். அரசரிடம் அழைத்து போகவில்லை என்றால் அங்கு எல்லோரையும் கொல்வதற்கு ஆயத்தமாக இருந்தான்.
நான் தான் இவனை நண்பனாக நடிப்பேன். செபலுமேறுவே மாவகம் வேண்டது. என்ன சொல்ல வேண்டுமோ சொல். மகாகணம் பொருந்திய இலங்கை அரசர் முன்னால் வருவதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அரசனை தேடி வந்திருக்கிறாய். அரசனிடமே சாவாய். உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அருண்மணிவர்மனை கைது செய்வதற்காக போர் வீரர்களுடன் ஒரு சோழ நாட்டு களம் நேற்று கரையேறி உள்ளது. அவர்கள் சுந்தர சோழின் ஆணையின் பெயரில் வந்திருக்கிறார்கள் அரசே. அது உண்மை அரசே, என் கண்ணால் பார்த்தேன். அந்த களத்தில் அருண்மணிவர்மன் மெய்க்காவல்கள் இன்றி அழைத்து செல்லப்படுவான். நடுக்கடலில் தன்னந்தனியே இருப்பான். இந்த போரில் நீங்கள் ஜெயிக்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது அரசே. பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளில் நானும் ஒருவன். எனக்கு அருண்மொழிவர்மன் என் உயிர் வேண்டும். அதை ஏன் நான் முதலியே சொல்லவில்லை அரசே? 20 படகுகள், 50 படை வீரர்களை என்னுடன் அனுப்புங்கள். அருண்மொழிவர்மனின் தலையை உங்கள் காலடியில் கொண்டு சேர்க்கிறோம். பல்லவ நாட்டு நந்திக்குடி பெரிய வேளாரும் வருகிறார். பார்த்திபன் தான் வருகிறார். தென்படை தளபதி பெரிய வேளாருக்கு வணக்கம். வணக்கம் வந்தியத்தேவா. நீயா? நானே தான். இங்கே இருக்கிறாய்? எங்கேயும் இருப்பேன். பழுவேட்டர் கையில் சிக்கி செத்து போனாய் என்று கேட்டேனே. சாகவில்லை என்று தான் நினைக்கிறேன். வாளை விட உன் நாக்கு நல்ல கூர்மை. ஒரு நாள் வாளின் கூர்மையும் பார்த்து விட்டால் போயிற்று. நீ மாறவே இல்லை. நான் கரிகாலரின் ஆணையுடன் வந்திருக்கிறேன். சொல்லுங்கள் பல்லவரே. நீங்கள் உடனே என்னுடன் கிளம்பி நுழம்பப்பாடிக்கு வர வேண்டும். தஞ்சையில் பெரிய பதவியில் உள்ளவர்கள் எல்லாம் துரோகிகளாகிவிட்டார்கள். கரிகாலனுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அண்ணனை தாக்கி வல்ல யாராலும் முடியாது. என்னை தாக்கி வீழ்த்த வேண்டும் என்றால் என் தம்பியால் மட்டும்தான் முடியும் என்று கரிகாலர் சொல்லி நான் கேட்டதுண்டு. இந்த சமயத்தில் அவன் என்னுடன் இருக்க வேண்டும். அவனை சென்று கூட்டி வா என்றுதான் என்னை அனுப்பினார். சேனாதிபதி, உங்கள் யோசனை என்ன? இளவரசே, இன்று காலை ஒரு தோணிக்கார பெண் உளவு செய்தி கொண்டு வந்தாள். உங்களை சிறைபிடிக்க சோழ நாட்டு கப்பல் ஒன்று தொண்டைமான் ஆற்று அருகே இறங்கியிருக்கிறதா? உளவு சொன்ன தோணிக்கார பெண் எங்கே? இதோ. சமுத்திரகுமாரி, என்னை உனக்கு நினைவு இருக்கிறதா? மறப்பேனா? இளவரசர் ஒருமுறை இந்த ஏழையின் படகில் வந்தீர்களே, அந்த நாளை உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். சோழ நாட்டு கப்பலை உன் கண்களால் நீயே பார்த்தாயா? பேசுவதை கேட்டேன். என்ன பேசிக்கொண்டார்கள்? அவர்கள் பெரிய பழுவேட்டரையரின் படையினர். அவர்களிடம் சக்கரவர்த்தியின் ஆணை எழுதப்பட்ட ஓலை இருக்கிறது. இது சதி, சூழ்ச்சி. சதியாகவே இருந்தாலும் அதில் சோழ அரசின் முத்திரை இருக்கும் என்றால் நான் அதற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். இது முட்டாள்தனம். எந்த கேள்வியும் கேட்காமல் பணிய வேண்டிய ஆணை இரண்டுதான். தந்தையின் ஆணை, அரசரின் ஆணை. அவர் என் தந்தை, சோழ நாட்டின் அரசர். பூங்குழலி, எனக்கு இன்னொரு உதவி செய்வாயா? முடியாது என்று சொல். நான் தொண்டை மாநாட்டரங்கரைக்கு உடனடியாக போக வேண்டும். அருண்மொழி, வேண்டாம். வழிகாட்ட நான் வருகிறேன். ஒண்ணு, இளவரசி, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். எங்களை மீறி நீங்கள் செல்வதாக இருந்தால் நானும் நம் படையும் உங்களுடன் வருவோம். எங்களை நீங்கள் தடுக்கக்கூடாது. வந்தியத்தேவரே, இந்த தலைப்பாகையை அணிந்து கொள்ளுங்கள். ஐயோ, இதுவா? இது இளவரசருக்கான மணிமுடி. இளவரசே, இதை தவிர நீங்கள் வேறு எது கேட்டாலும் செய்ய காத்திருக்கிறேன். இது என் வேண்டுகோள் இல்லை, ஆணை. இளவரசே, இளவரசே, இது பழுக்க காய்ச்சிய இருமை என் தலையில் வைப்பது போல.
ஒரு நாள் நீர் இதே போல் ஒரு மணிமுடியை அணிவீர். அருகிலே சோழ நாட்டில் இளவரசி நிற்பார். நானும் நிற்பேன். இது அதற்கான ஒரு ஒத்திகை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன வீர வைஷ்ணவரே, பார்த்தீரா? எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும். சோழ நாட்டு மணிமுடி ஓன் தலைக்கு வந்துருச்சு. தலை பத்ரம். பொங்குழலி இளவரசி, என்னுடன் யானை மேல் வர உனக்கு சம்மதமா? நான் கொடுத்து வைத்தவள் இளவரசி. இளவரசி, சுற்றிலும் பெரிய வேளார் படை. நடக்கும் என்றும் தெரியும். எதற்கட வந்து இருக்கிறோம் இளவரசரை சிறை செய்ய? நீ வேஷக்காரா? புலி தலைக்கு பதிலா வாலை பிடித்து விட்டோம்.
புனித்தடைக்கு பதிலா வாழை பிடித்து விட்டோம். உங்களை சிறை செய்ய வந்ததுக்கான பலனை அனுபவித்து விட்டார்கள். ஏமாற்றி விட்டார்கள் பூங்குழலி. தங்க காசு கொடுக்காமல் ஓடிவிட்டார்கள். யார்? பாண்டிய ஆபத்துடன். பூங்குழலி, காற்று நின்று விட்டதே. பாண்டிபந்தன்
மீன் கோடிகள் செல்லட்டும், மீன் கோடி வெல்க. Thank you.
பொன்னினதி காத்திருக்க சோழ மண்ணும் காத்திருக்க. வனத்தி என்ன, வனத்தி என்ன நடந்தது? பெண்ணிலவும் காத்திருக்க. என்னை பார், சொல். அருண்மொழியா? பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வனுக்கு என்ன? முத்து மகன் கனலையே, முத்து மகன் கனலையே, முத்து மகன் கனலையே, முத்து மகன் கனலையே. கட்டுகளுக்கு தான் நிதானமாக இருக்க வேண்டும். அதுதான் அரசனுக்கு அழகு. ஆத்திரப்படாது. இது வெறும் ஆத்திரம் அல்ல, இது போர் வரி. நான் போருக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எதையும் எண்ணித்தான் செய்ய வேண்டும். இது முழுக்க முழுக்க அந்த நந்தினியின் சதி. அவளை கண்டவுடன் அவள் தலையை வெட்டி எடுப்பேன். ஆதித்தா, அவள் முடிவு என் கையில், இல்லை என் முடிவு அவள் கையில். Sort of.
படி படி பறக்க தட தடத்து பரி 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 துடிக்க அடுமனத்தில் வெறி 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 பிறக்க அடிக்களத்தில் பொறி 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 பறக்க எதிரிகளை வாளோடு வேலோடு போராடு போராடு பலபல பொறி கொடி வானம் ஏறட்டும் புவிநில புவிநில சோழம் ஆகட்டும் மரி புலி அஞ்சா தடா துஞ்சா தடா சோழா சோழா மர மர புலி வீடா தடா தாழா தடா சீலா சீலா வீரம் மானம் புலி மக நிறை வண்டல்லோ ஏரே வாடா பகை முகம் செகும் நேரம் வீரா கொடி 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 மறக்க தட தடத்து பரி 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 துடிக்க அடு மனது வெறி 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 பிறக்க அடிக்கணத்து பொறி 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 பறக்க எதிரிகளை வாழும் அகமுக நக கல்லாடிட தள்ளாடிட வாடா தோழா இக பர சுகம் எல்லாம் இதா இன்னாதிதா ஆசை தீதா கொடி மேல் பித்தான கொடி மேல் பித்தான மண் மேல் பித்தான கொடி மேல் பித்தான கொடி மேல் பித்தான பெண்ணால பித்தான அரக்கி எனது தேயம் காயம் நீ அடி உடல் 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 முழுக்க சரி தளத்து வடு 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 இருக்க ஒருத்தி தந்த வடு மட்டும் உயிர் துடிக்க மருத்தம் என்ன கொடு சோமரசம் துடடா மரடா இவன் பயணம் இனி ஓயாதே எழு ஆளை எடு நடடா நடடா பிடித்த புலி ஓயா நுக நக கண்ணாடிட கண்ணாடிட வாடா தோடா இக பர சுகம் எல்லாம் இதா என்னாதிதா ஆசை தீதா பெரும் தேச கனவினை